Hi friends, ellarkum vanakkam and welcome back to my channel. Iniki video la morning to evening oru routine vlog da neenga paaka poringa. ஊருக்கு போயிட்டு நேற்று நைட்டுக்கு தான் நாங்கள் கோத்தகிரி ரீச் ஆனோம். அதனால் மாவு எதுவுமே அரைக்க முடியல. பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் கடையில் மாவு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான். கடையில் வாங்குகிற மாவு பாக்கெட்டில் உப்பு சுத்தமாக இருக்காது. அதனால் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடையில் வாங்கினாலும் என்னதான் நாம் வீட்டில் அரைக்கிற மாவு மாதிரி வராது. தோசையெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும்ல வீட்டில் அரைக்கிற மாவு, பட் கடையில் வாங்குறது அப்படியே பச்சையாக மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எமர்ஜென்சிக்கு வேணால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஊருக்கு போயிட்டு வந்ததில் என்னோடய ஸ்கின்னு நல்லா டேன் ஆகிடுச்சு, பயங்கர டேமேஜாகவும் ஆகிடுச்சு. இங்கே குளிரில் இருந்துட்டு சடனாக வெயிலுக்கு போகவும் ஸ்கின் ஃபுல்லாக வந்து பொறி பொறியாக ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வேற வந்துடுச்சு. அதை வந்து இன்றைக்கி காஃபி பவுடர் போட்டு தான் நான் வந்து அதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் காஃபி பவுடரில் ஹனி, லெமன் ஜூஸ் ஒரு 3 ட்ராப் எடுத்திருக்கேன். கூடவே சால்ட்டு, சுகர் இது 3 சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes ஆஃப்டர் ஃபேஸ் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ்லேயே வந்து என்னோடய பழைய ஸ்கின்னுக்கு ரெக்கவர் ஆகிடும். இந்த காஃபி பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஓரளவு ஸ்கின் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இன்றைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால மார்னிங்கே ஹேர் பாத் எடுத்துட்டேன். இனிமேல் சாமி கும்பிட்டுட்டு இனிமேல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடணும். மார்னிங் சமைச்சது எல்லாமே கிச்சனில் அப்படி அப்படி அங்கங்கே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறமா நான் வந்து லன்ச் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணணும். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறைய மணி பிளான்ட் வச்சுருந்தா, அவன் வந்து எனக்கு நிறைய கொடுத்து விட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வச்சோம் அப்படின்னா அது வளரவும் மாட்டேங்குது, வாடவும் மாட்டேங்குது. எப்படி வச்சோமோ அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரிய மாட்டேங்குது. அதான் என்கிட்ட சொல்லிவிட்டால் ஒன்று வந்து மண்ணில் வை, இன்னொன்று வந்து வாட்டரில் வை, இன்னொன்று வந்து தண்ணி இல்லாமல் வெறும் மண்ணில் வச்சு பாரு, எப்படி வருதுன்னு பார்க்கலாம், கிளைமேட்டுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா. ஸோ அதே மாதிரியே மூணாக வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் இதை தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால 2 பொரியல் வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இப்போ லன்ச் வெளியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச்சுக்கு கத்திரிக்காய் ஃப்ரையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் வந்து வாங்கி சாப்பிட்டது கிடையாது. சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வாங்கி கட் பண்ணி
டேஸ்ட் ஓகே தான், நல்லா தான் இருந்தது. ஆனால் இருந்தாலும் இதுக்கு ராம கத்திரிக்காவோட டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியாது. எந்த கத்திரிக்காவாக இருந்தாலும் கத்திரிக்காய் குழம்பு ஃப்ரை எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காவை இன்னொரு ஒரு மெத்தட்லேயும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து ஆயில் கடுகு கருவேப்பிலைலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு கத்திரிக்காய் சேர்த்து நல்லா அது வெந்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணோன்னா டேஸ்ட் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய்க்கு மிக்ஸ் பண்ணது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறணும். அதுக்குள்ளேயும் வந்து ரசத்துக்கு புளி ஊற வச்சிடலாம் நம்ம. ஸோ சுடு தண்ணி காய்ச்சி நான் புளியில் ஊற்றிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் புளி வந்து இந்த சுடு தண்ணியில் ஊறுச்சுன்னா நல்லா வந்து கரைக்கிறதுக்கு வரும். அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் ரசம் அரைக்கிறதுக்காக 2 பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், பூண்டு, மஞ்சள் தூள், பெருங்காயம், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா லைட்டாக ஒரு பிளண்ட் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் ஆல்ரெடி வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு டீட்டெயில்டாக வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ரசம் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப் மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 2 தக்காளியும் நல்லா கரைச்சிட்டேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லியை இந்த மாதிரி கையிலே வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து கடுகு கருவேப்பிலெலாம் போட்டு தாளித்து லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். மார்னிங் வச்ச குருமா இருந்தது, அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயிலே வந்து நம்ம கத்திரிக்காவை தாளித்து விட்டுடலாம். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 hour வந்து இது நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இந்த கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா சுருள சுருள மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம அரிசி மாவும் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக எந்த கத்திரிக்காய் வாங்கினாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். மார்னிங்லே வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து நான் காய்ச்சி வச்சுருந்தேன். ஆஃப்டர் லன்ச் வந்து ஒரு 3:30 வந்து நான் இந்த ட்ரிங்க் குடித்தேன்னா கொஞ்சம் மதியம் சாப்பிட்டது வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து சீரகம், சோம்பு, 2 பட்டை இதெல்லாம் போட்டு காய்ச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு குடிக்கும்போது நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் எனக்கு. அடுத்ததான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இனிப்பு பணியாரம் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து மாவு அரைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் மறந்துட்டேன். சரி, இட்லி மாவுலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துட்டு, பணியாரத்துக்கு மாவு வந்து திக்னஸாக இருக்கணும். ஏன்னா நம்ம வெல்லம் காய்ச்சி ஊற்றும் போது இன்னும் மாவு வந்து தண்ணி ஆகும். ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் வந்து இதில் அரிசி மாவு சேர்க்க போகிறேன். அதாவது இந்த இடியாப்பம் புட்டுக்கெல்லாம் அவிப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு தான். ஸோ அது வந்து பச்சரிசியில் பண்ணது அப்படிங்கிறதுனால பணியார மாவு கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையான திக்னஸ், உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ரெடிமேடாக பச்சரிசி மாவு சேர்க்கறதுனால பணியாரம் வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக வரும். அதனால தான் இந்த 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததான் வெள்ளைப்பாகு வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுருந்தேன் மதியமே. ஸோ அது வந்து ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்து வைத்துக்கிறேன். மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். மாவோட திக்னஸ் வந்து நல்லா திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இப்போ மாவு வந்து இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன்.
தேங்காய் துருவல் செய்தோம் அப்படின்னா பணியாரம் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பணியாரம் ஊத்த ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் பணியாரம் உங்களுக்கு கல் மாதிரி வந்தது அப்படின்னா இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறமும் இன்னும் ரஃபாக கல் மாதிரி வந்துச்சுன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணியாரம் ஊற்றி பாருங்கள். நல்லா சாஃப்டாக பந்து மாதிரி வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அரிசி மா அதாவது இட்லி மாவில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து நான் குழியில் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் வந்து பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், பட் நெய் சேர்க்கும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பணியாரம். எல்லா குழியிலையும் பணியாரம் ஊற்றிட்டு லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பணியாரம் நல்லா வந்து வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள் பணியாரம் நல்லா செவந்து ரோஸ்ட் ஆகிட்டு நல்லா குண்டு குண்டாக பந்து மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்களும் இட்லி மாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடியுது. இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இதே மாதிரியே வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.